விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மகளிர் கட்டணமில்லா அரசு பேருந்தை நிறுத்தாமல் சென்றதாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கிராம பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். விவரம் என்ன சொல்லுங்க. வணக்கம். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மகளிர் கட்டணமில்லா அரசு பேருந்தில் பெண்களை பார்த்ததும் அதிவேகமாக சென்ற அரசு பேருந்தை சிறைப்பிடித்து டிரைவர் மற்றும் நடத்துனரை அவர்கள் எச்சரித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இருந்து திருச்சுழி வழியாக காரைக்குளம் வழித்தடத்தில் அரசு பேருந்து இயங்கி வருகிறது. இந்த பேருந்தில் பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில நேற்று காலை காரைக்குளம் நோக்கி சென்ற அரசு பேருந்து பள்ளிமடம் பேருந்து நிறுத்தத்தில் 100 நாள் வேலைக்கு செல்லும் பெண்கள் ஏராளமானோர் அதில் ஏற முற்பட்டனர். அப்போது பெண்களை பார்த்ததும் பேருந்து நிறுத்தாமல் அதிவேகமாக சென்று விட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண்கள் அதே பேருந்து காரைக்குளம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வரும்பொழுது ஊரணிப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் ஏன் நிறுத்தாமல் சென்றீர்கள் என அவர்கள் டிரைவர் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்யக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நன்றி ராஜ்குமார், உங்க தகவல்களுக்கு நன்றி.